காஞ்சிமா நதி. எல்லா மனிதகுல நாகரிகங்களும் நதிக்கரைகளில்தான் தோன்றியுள்ளன. மனிதர்கள் கூடி வாழ ஆரம்பித்ததே நதிக்கரைகளில்தான். சிந்து நதிக்கரை நாகரிகம், நைல் நதி நாகரிகம் என்று இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஓடைகளும் சிற்றாறுகளும் இணைந்து நொய்யலாறாக உருவெடுக்கின்றன. வரலாற்றில் காஞ்சிமா நதி என அறியப்பட்ட இந்த ஆறு நொய்யல் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றுடன் இணைவதால் நொய்யலாறு என எல்லாராலும் அழைக்கப்படுகின்றது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு நாகரிகம் தலைத்தோங்கி இருந்ததற்கான ஆதாரங்கள் பல உண்டு. தொல்லியல் ஆய்வுகள் இதனை உறுதி செய்கின்றன. ரோமாபுரியுடன் வாணிப தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்களும் இங்கு கிடைக்கின்றன. இந்தியாவிலேயே நொய்யல் ஆற்று கரை பகுதியில்தான் அதிக அளவு பழங்கால ரோமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளன. சோழர்கள், மைசூர் அரசர்கள், திப்பு சுல்தான், ஹைதர் அலி, பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி என கொங்கு நாட்டில் பல ஆட்சிகள் மாறி மாறி வந்துள்ளன. என்றும் மாறாதது நொய்யல் நதிக்கரை நாகரிகம் மட்டும்தான். வானம் பொய்த்த காலங்களில் நீரை சேமிக்க குளங்கள் உதவின. பல நூறு ஆண்டுகளாக பல்லாயிரம் மக்களுக்கு வாழ்க்கை வளம் சேர்த்த நொய்யலின் இன்றைய நிலை என்ன? ஒரு பெரிய வறண்டு போன சாக்கடையாய் காட்சியளிக்கிறது. பெரும் மழைக்காலங்களில் மட்டுமே சிறிது நீர் ஓடுகின்றது. மற்றெல்லா காலங்களிலும் சாக்கடை நீரும் மற்ற கழிவுகளும் கொண்டு கோவையின் கூவமாக ஒரு இறந்து போன நதியாக நொய்யலாறு மாறி வருகின்றது. வாய்க்கால்கள் வறண்டு போய்விட்டன. குளங்கள் குப்பை கொட்டும் குழிகளாக மாறிவிட்டன. அன்று ஆற்றோரம் வளர்ந்த நாகரிகம் இன்று ரோட்டோரம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் இருளுக்கு பிறகு ஒளி பிறப்பது போல சிறுதுளி பிறந்தது. ஆம், நொய்யலின் பெருமைகளை ஒவ்வொரு குடிமகனும் உணரும் வகையில் சிறுதுளி செயல்பட்டு வருகிறது. வாய்க்கால்களை கண்டுபிடித்து சீர்திருத்தி குளங்களை மீட்டெடுத்து நதியை உயிர்ப்பித்து வருகின்றது. ஆனால் இது சிறுதுளி அமைப்பு மட்டும் செய்ய வேண்டிய பணி அல்ல. நம் ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உள்ளது. ஊர்கூடி தேரிழுத்தால்தான் மறைந்து வரும் இந்த மகா நதியை நாம் மீட்டெடுக்க முடியும். நொய்யலை உயிர்ப்பிக்க நாம் என்ன செய்யலாம்? முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், சிறுதுளி அமைப்பில் இணைந்து பணியாற்றலாம், குளங்கள் வாய்க்கால்களை தூர்வாரலாம், இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம், கழிவு நீரும் குப்பையும் கலக்காமல் கண்காணிக்கலாம். இதெல்லாம் சாத்தியமா? ஆம், சாத்தியம்தான். போன நூற்றாண்டில் இறந்து போன நதியாக அறிவிக்கப்பட்ட லண்டன் தேம்ஸ் நதி இன்று உயிர் பெற்று ஓடுகின்றது. மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன, படகு சவாரி நடக்கின்றது, கரையோர மரங்களில் மலர்களும் கனிகளும் குலுங்குகின்றன. இங்கிலாந்தில் உள்ள மக்கள் தேம்ஸ் நதியை உயிர்ப்பிக்கும் போது இந்தியாவில் நாம் மட்டும் நொய்யல் நதியை மீட்டெடுக்க முடியாதா? கட்டாயமாக முடியும். நாம் இல்லாவிட்டால் வேறு யார்? இப்போது இல்லாவிட்டால் எப்போது? நொய்யலை காப்பாற்றுவோம் நம் எதிர்கால தலைமுறைகளுக்காக.